தென்காசி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி மிக மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடத்துல இருக்கோம். சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா, பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய அகஸ்தியர் மலை, பொதிகை மலை இப்படிலாம் அழைக்கக்கூடிய, பாபநாசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய, காரையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிக்குடியிருப்பு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இந்த காணிக்குடியிருப்பு பல்வேறு பழமையும் பல்வேறு சிறப்புகளும் வாய்ந்த ஒரு இடம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் இன்று வரைக்கும் இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய ஒரு ஆதிவாசிகள் வந்து இங்கே பார்க்குற அந்த மக்கள் தான் இந்த இடத்துலேருந்து போய்கிட்டு இருக்காங்க. காரையாறுலேருந்து சின்ன மயிலாறு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த வசிக்காங்க. அவங்க தான் இங்கே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து மிக மிக இயற்கை எழில் சூழ்ந்த ரம்யமான ஒரு இடமாக இருக்குது. இங்கே தான் இந்த மக்கள் வசிக்காங்க. சுமார் 143 காணியின மக்கள் வந்து இந்த சின்ன மயிலாறு, பெரிய மயிலாறு மற்றும் வந்து இஞ்சிக்குழி இந்த பகுதிகளில் வந்து வசித்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு மரப்பாலம் ஒன்று தான் அமைஞ்சிருக்கு. அந்த பாலத்தில் தான் நம்ம இப்போ பயணிச்சிட்ருக்கோம். மரக்கம்புகளை வைத்து கட்டி இந்த தாமிரபரணியுடைய காரையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து வரக்கூடிய தாமிரபரணி தண்ணீரை வந்து தண்ணிக்கு நடுவில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு தொங்கு பாலம் மாதிரியான அமைப்பில் தான் இந்த பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த பாலம் வந்து மிக மிக ஒரு சில நேரங்களில் பெரிய ஆபத்தான நிலையை கூட உருவாக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து அணையிலிருந்து வெள்ளம் தண்ணீர் திறந்து விடக்கூடிய சமயத்தில் இந்த பாலத்தை முட்டி தண்ணி போகும். அப்போது இந்த மக்கள் வந்து உள்ளே வெளியும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் இந்த பாலம் வந்து மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்பட்ட சூழ்நிலையில் கூட இந்த பாலம் வந்து அடிச்சுட்டு போகாத அளவுக்கு மிக உறுதியாக கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பகுதி மக்களுக்கு கோரிக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு காங்கிரீட் பாலம் இந்த ஆற்றுக்கு நடுவில் அமைச்சு கொடுத்தா இந்த சின்ன மயிலாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்கு போகிறதுக்கு மிக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த காணி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய காணியின மக்கள், அதை பற்றி பார்த்தோம். அவங்கள பற்றி அங்கே உள்ள திரு காளியன் காணி அப்படிங்கிறவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து நம்ம இந்த பகுதி மக்களுடைய கலாச்சாரம், வரலாறு, இவங்க எவ்வளோ நாளாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. வணக்கம். இந்த மலைப்பகுதியில் நீங்கள் எவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டுருக்கீங்க சார்? நாங்கள் வந்து இந்த மலைப்பகுதியில் இவ்வளோ நாள்னு கணக்கு இல்லை, பூரியமாக இங்கே தான் இருக்கிறோம். எங்கள் தாத்தா வந்து நாராயணன் காணி, எங்கள் அப்பா அம்மா. இங்கே என்ன மாதிரி தொழில்கள்லாம் பயிர் பண்ணுதீங்க? இங்கே இங்கே நாங்கள் வந்து கிழங்கு, எலுமிச்சங்காய், நாரத்து, மிளகு, அப்புறம் மாங்காய், தேங்காய், சிப்ஸு, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம் ஆர்கானிக்காக நாங்கள் இப்போ இந்த ட்ரிப்பு கொடுக்கலாம்னு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கான மருத்துவங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு தான் சொன்னாங்க. மூலிகைகள் பற்றி உங்கள் மக்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா? ஆமாம், மூலிகை வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து எல்லா மூலிகையும் தெரியும். கடலக்குடி, காட்டரசன், கட்டுக்கொடி, சொட்டாச்சினிங்கி, வேர்கிழிக்கி, மணியாட்டி, நத்தச்சூரி, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் நாங்கள் எடுத்து பல கஷாயங்கள் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த கொரோனான்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் இதை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி அம்மா நோய்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சொந்த குடிநீர் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். குடிநீர் போட்டு நாங்கள் எவ்வளோ குடும்பங்கள் இங்கே வசிக்கிறீங்க? இங்கே நாங்கள் வந்து 350 குடும்பத்துக்கு மேலே நாங்கள் வசிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த பகுதிகளெல்லாம் உங்களோட குடியிருப்பு இருக்கு? இஞ்சிக்குழி, அப்புறம் பெரிய மயிலாறு, சின்ன மயிலாறு, காணிக்குடியிருப்பு, அப்புறம் சேரலார் காணிக்குடியிருப்பு. இப்போ உங்களுடைய பாரம்பரிய கலைகள் இந்த சாற்று பாடுதல், அது கொக்கரை இசைக்கருவியும் போ அது தமிழில் பார்த்தா இசைக்கருவின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வந்து கொக்கரை பாட்டு, அது வந்து எங்கள் குலதெய்வம் ஆப்பாண்டி முத்தன், பாறைவெளிய முத்தன், இது எங்கள் குடும்ப தெய்வங்கள். இந்த மாதிரி பூச்சார் இப்படியெல்லாம் இல்லை, தேக்கங்காட்டு சாவு, அப்புறம் கடலப்பருக்கட்டு சாவு, இந்த மலைகளையும் மரங்களையும் வச்சு தான் எங்கள் குடும்பங்கள் வந்து தெய்வமாக வணங்கி வருது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கணும். அதை இயற்கையை நினைச்சே பாட்டு படிக்கணும். பாட்டு படித்து நாங்கள் வந்து அந்த தெய்வங்கள் அங்கே வரும், வந்து அந்த துள்ளி அந்த ஒரு குறி மூணு நிமிஷம்தான் துள்ளும், அதுக்கு மேலே ஆடாது எங்கள் சாமி. அதோடு சொல்கிறது எப்படி அந்த பாடல்களை வந்து கொக்கரை இசைக்காமல் எப்படி படிப்பீங்க? ஒரு ரெண்டு வரி படிச்சு காமிங்களா?
பாண்டி வெளியமுத்தான் கண்டு கொண்டு இருக்கினே பாறை வெளியமுத்தான் கண்டு கொண்டு இருக்கினு கண்டு இருந்துச்சா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது கண்டு கொண்டு இருக்கினே மதுரை வெள்ளக்காளி நடந்து கொண்டு போனது போனவன மக்களுக்கு ஊணு அடி கொடுக்கினது ஊணு அடிஞ்சுன்னா சாப்பாடு அந்த மூலிகைகள் புழிஞ்சி சாறு கொடுத்தாலே அந்த சாப்பாடு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் இருந்தாலே ரெண்டு நாள் வரைக்கும் பசி இருக்கு இருக்கு ஆமாம்.